யார் அவங்க? அந்த ஸ்கூல் ஓனர் மேடம்க்கு தெரியும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, ரோனி வர்கீஸ். அவங்க செல்வாக்க பயன்படுத்தி நடந்த விஷயத்தை வெளியே தெரியாம மறைச்சிட்டாங்க. போலீஸும் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அவங்களுடைய அடுத்த டார்கெட்டா இருந்தது ஷெரின். அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்க ஷெரின ஒரு ட்ரக் அடிக்டா மாத்தினது மட்டும் இல்லாம ஷெரினோட மரணத்தை ஒரு ஆக்சிடென்டாவே மாத்திட்டாங்க. கொஞ்ச நாள் நான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அன்னைக்கு நான் சொல்ற எந்த விஷயத்தையும் நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்ல. ஒருத்தர தவிர மேடத்தோட அப்பா. சார், சார், இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. நீங்க என்ன காப்பாத்துவீங்களான்னு தெரியாது. நான் சொல்றது எனக்கு கேட்கணும் சார். ஹலோ ரோனி சார், நான் தான் சார் சைன்யதன் பேசுறேன். விஷயம் இப்ப கை மீறி போயிட்டு இருக்கு சார். வெளியே எதுவும் தெரியக்கூடாதுன்னு மேனேஜரும் பிரின்சிபாலும் மிரட்டினாங்க. எந்த கோர்ட்ல வேணாலும் நான் வந்து சொல்றேன். ஹலோ, கொஞ்சம் ஊத்துட்டுங்களா? ஆ, ஊத்து. போதுமா? ஆ, போதும். சோடா? ஆ. சார், உங்க ஃபோன் கிடைக்குமா? உங்க ஃபோன் பண்ணுங்க. எடுத்துக்கோங்க சார். ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? எதுக்கு அவசரமா பார்க்கணும்னு சொன்னேன்? கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம். நான் அதை பத்தி ஒன் மினிட். ஹலோ, ஸ்ரீனி சாருங்களா? நான் சைன் உதிங்க சார்.
சைலக் சார் உங்களை பார்க்கணும்னாரு. சார் எங்கே இருக்காரு? சார் இங்கே ஸ்டேஷனில் தான் இருக்காரு. ஓகே, நாங்கள் வரேன். ஓகே சார், நான் கால் பண்ணுறேன். ஓகே. கூட இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சைலக்ஸ் இப்ராஹிமோட வைஃப். எல்லா பாவத்தையும் பண்ணதான் வந்தானா? அவனை கொன்னுட்டு நான் எதுக்காக ஜெயிலுக்கு போனோம்? என்ன பண்ண போற? அவங்க ரினவுண்ட் பாப்புலர் ஆக்ட்ரஸஸா இருக்காங்க. எஸ் யூ ஆர் ரைட். நம்ம ஜூனியர் காலேஜ் மேட் உமா சத்யமூர்த்தி, லெட்ஸ் வெல்கம் டு ஆன் தி ஸ்டேஜ். பட் இந்த கிரேட் ஈவெண்டோட சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது இந்த குரூப்போட மோஸ்ட் இன்ட்ரோவர்ட் அண்ட் குவாய்ட் பாய் மிஸ்டர் மெல்வின். அப்படிதான் நான் பிளான் பண்ண மாதிரி கெட் டுகெதர்ல கலந்துக்கிறதுக்கு இமயில் இங்க திரும்பி வந்தான். என்னோட அடுத்த நோக்கம் எமில நான் கிட்னாப் பண்ணும்போது அப்ப உமாவும் அவன் கூட இருக்கணும். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. எந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸும் சென்சேஷனலாக ஆகணும்னா மிஸ் ஆகிற விக்டிம் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கணும். ஸோ ஐ சோஸ் நான் என் ஃபோன் அந்த கார்லேயே போட்டதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, போலீஸ் என்ன தேடி வரணுங்கிறதுக்காக. ரெண்டு, சைலக்ஸ் அப்ரஹாமை விசாரிக்கிற டீமில் கொண்டு வரணுங்கிறதுக்காக.